ஐயோ வலிக்குதுயா, கை வலிக்குது. பாருங்க இது எப்படி யூ டர்ன் போடுறேன்னு. இறங்கி தள்ள போறேன் நான், இறங்கி தள்ள தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நேபாளிலேயே லான்ச் ஆகலையா? எல்லாரும் வந்து இது என்ன பைக்கு என்ன பைக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹெச்ஆரோட பைக்கு எல்லாம் பூ சீட்டுல போவா, சாதாரணமா போக மாட்டேன், செம்மி கலர்ல போவா. கோகம் மாறி கிடையாது, கோயிலுக்குள்ள நிலத்துக்குள்ளதான் வந்து போயிட்டு இருக்கிறோம். கீழே குட் மார்னிங். ஸோ நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ஹோட்டல். நம்ம கரெக்டாக வந்து பொக்காரில் தான் வந்து இருக்கோம். இங்கிருந்து பக்கத்தில் ஒரு சிவா டெம்பிள் இருக்கோம், அங்கே தான் வந்து போக போகிறோம். ஸோ நம்ம இன்டர்நேஷனல் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. நான் ஹோட்டலேருந்து வெளியேறதால உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து போக போகிறோம். அதுதான் எல்லா லக்கேஜ் எல்லாம் எடுக்காமல் அப்படியே வந்து போயிட்டுருக்குறோம். எப்படி இந்தா வச்சுக்கோ. ஓகே அவ்வளோதான், இந்த பைக்கில் நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். ஹாய், இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஆலக்கான வெளியே வந்தாங்க. இந்த பைக் வந்து இங்கே நேபாளிலே லான்ச் ஆகலையா? எல்லாரும் வந்து இது என்ன பைக்கு என்ன பைக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹெச்ஆரோட பைக்கு பரவாயில்ல. ஏதோ சிங்கு கிட்ட கேட்கலாம் என்ன கோயிலுக்கு போகிறோம்னு. சிங் டுடே கோயிங் டெம்பிளே, விச் டெம்பிள்? சிவா டெம்பிள். என் வண்டி வேறு ஆன் இருக்குது, நான் போய் ஆஃப் பண்ணி விட்டு வரேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் தீர்ந்து போயிடுறேன். இங்கே பெட்ரோல் பங்கே எல்லாம் ரேராக தான் இருக்குது இந்த ஊரில். ஓகே ப்ளூ, ஸோ பைக் எல்லாமே இங்கே ரெடி பண்ணியாச்சு. இதோ வெளியே நின்றுருக்கு பாருங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வந்து போக போகிறோம். ஐயோ, நேபாளில் வந்து ஹெல்மெட் போடாமல் போனோம்னா 16,000 ரூபா ஃபைனா? அட கடவுளே, என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலை சம்பவம் ஆகலை. இப்போ நம்ம கரெக்டாக சிவா டெம்பிள் தானே போகிறேன்னு சொன்னோம். ஏங்க காலையில் வர்றது நல்ல வேலை, அந்த புழுதியெல்லாம் இல்லை. நேற்று பார்த்தீங்களா வீடியோவில் எப்படி புழுதி அடிச்சுன்னு? மானாவரிக்கே பறந்துச்சு. இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல. ஐயோ கூகுள் மேப் போட்டியா? குட், ஐ அப்ரிஷியேட் யூ. இப்போ ஒரு ஆயா கிராஸ் ஆச்சு இப்படி, நானும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறேன். அது பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அடப்பாவி, நான் கேட்டது ஏன்னு சொல்லிட்டு அந்த ஆயா கிட்ட கேட்டேன். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு டைப்பாக தான் இருக்குது. இவங்க எங்கேயா போனாங்க? ஐயோ நீ தான் என் முன்னாடி போகணும். ஹெச்ஆர், நம்ம அதர் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எல்லாம் சிங் மங்கன்னு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு இங்கே எதுவும் கிடையாது. ரோடு கூட நம்ம ஊர்லேயே நல்லா இருக்குது. நம்பர் பிளேட் வந்து சிவப்பு கலரில் இருக்குது, எதுவுமே இல்லை. ஆரம்பிச்சிட்டு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இதான் ஃபுல்லாக புழுதி இருக்கிற ஏரியா. இங்கே தான் நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒன்று இவங்களை முன்னாடி விட்டு போகணும், இல்லைன்னா பின்னாடி போகணும், இல்லைன்னா அந்த சிவன் கோயிலுக்கு ஏதோ ஒன்று நம்ம காணிக்க செலுத்துகிற மாதிரி வந்திருக்கிற அப்படின்றவாங்க. எல்லாம் பூ சீட்டில் போவா, சாதாரணமாக போக மாட்டேன், செம்மி கலரில் போவா. பரவாயில்லையே, இந்தியாவிலேருந்து பக்தர்கள்லாம் வந்துட்டாங்க, நல்லா இது ஏர்த்தி கடனோட அப்படின்றவாங்க. யோ என்ட்ரன்ஸ் கேட் இதுவா? யோ இல்ல, ஒரு ஹில்ஸ்ல இருக்கும். இன் ஹில்ஸ் ஒன் பிக் டெம்பிள் னா ஃபேமஸ். யோ தட் ஒன் காத் பண்டு குப்பதேஸ்வரர் மகாதேவ் கேவ் என்ட்ரன்ஸ் கேட். இந்த வயர் எல்லாம் எர்த்தடிச்சறது இல்ல நம்ம பைக்குக்கு. இங்க செருப்புட்டு போலாமா? உள்ள போற நம்ம பாட்டுக்கு ஓ கடவீதிக்குள்ள தான் போறமா? காலையிலேயே தண்ணி தெளிச்சு விடுறாரு நம்மளுக்கு. ஏ தண்ணி தெளிச்சு விடுறது கேள்விப்பட்டிருக்கிறியா? அது இதுதான், ஓடி போயிருங்க கடக்குள்ள வந்துடுறது அப்படின்ட்டு. ஐயோ இங்கே எல்லா கடையுமே இருக்குது. உத்தராச்சுக்கிட்டே நான் போட்டுக்கிறேன் வாங்கி. ஏய் எல்லாம் பாம்பாக இருக்குதுப்பா. என்னப்பா பொடி பாம்பாக இருக்குது. ஆமாம், அந்த சிலையாது சுற்றி பையிங் லைக் ஸ்னேக். ஏ இங்கே பார்த்தீங்களா பாம்பு மாதிரியே சுற்றி அடிச்சிட்ருக்குது. ஃபோர்ஸ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். நல்லா அதை பற்றி நம்ம பேச. மேலே நின்றுருந்த எப்படி? ஓ எக்ஸிட்டு தான் அதா? எக்ஸிட்டு டெம்பிள். ஓ இன்சைடு டெம்பிள், அங்கே தான் ஒரிஜினல் டெம்பிள். இட்ஸ் அ மெயின் டெம்பிள், மெயின்ஸ் காட். ஓகே, இட் இஸ் குப்தேஸ்வர். குப்தேஸ்வர் மீன்ஸ் குஃபா, குஃபா மீன்ஸ் கேவ். ஓ ஓகே ஓகே, யா யா, ஐ சா இன் இன்டர்நெட். ப்ளூ ஆக்சுவலாக இதுதான் நம்ம, எனக்கு பின்னாடி அங்கே ஒரு இது இருக்குது, இந்த படிக்கட்டு சுற்றி சுற்றி போகுதுல, அங்கே தான் வந்து மெயினான சாமியாக இருக்கான். ஸோ செல்வி கோ. ஓகே, இந்த கேவ் கோயில் இருக்குல்ல, இங்கே கீழே தான் இருக்குது. கேமரா அலௌடு இல்லை, ஏமாற்றி உள்ளே கொண்டு போனாலும் தேவையில்லாத தான். வேண்டாம், இங்கே பாருங்கள் இதுதான் அந்த குகை, கீழே போகுதா? இது ஃபுல்லாக தண்ணி சொட்டு போட்டுருக்குது பாறை, இது ஃபுல்லாகவே தண்ணி அப்படியே சொட்டு சொட்டாக போட்டுட்ருக்கு, அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு. வாயா போல சீக்கிரம். ம், கோகம் மாறி கிடையாது, கோயிலுக்குள்ளே தான் நிலத்துக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்குறோம். கீழே சுரங்கம். வா, இது நான் கேமரா இது எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்த மாதிரியே இருக்கும்ல, அதனால தான் எடுக்கிறாங்க. அது பழைய போர்ட்ஸ் போல் எல்லாருமே எடுத்துகிட்டு தான் வராங்க. இல்லை இல்லை, அப்படிங்கிற கோகுல்குள்ளே இருக்கு.
சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மேலே தான் ஏறிட்டு இருக்கிறோம். இறங்குறப்ப ஈஸியா இருந்துச்சு, ஏறும்போது ரொம்ப செங்குத்தா இருக்கு. அப்பா இங்க வந்தா வெயிலே வருது. சாமி கும்பிட்டாச்சு, திருநீர் அது மாதிரி எதுவும் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், எதுவுமே வந்து கொடுக்கல. ஓ எக்ஸிட்டா இது, இங்க இருக்கு. இங்க இருந்து அவங்க பிடிச்சிருக்கிறது எல்லாமே பாம்பு தான். இது வாலு, அது வந்து தலை. நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சுல, அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. அந்த வாட்டர் ஃபாலை பாக்குறதுக்கு 100 நேபாளி ரூபீஸ் கொடுக்கணுமா? தேவையில்லாது, அதனால நாங்க உள்ள போகல. இந்த மலை மேல ஒரு டெம்பிள் தெரியுது அவங்களுக்கு, அந்த சிவா டெம்பிள் தான் போக போறோம். ஸோ மலை மேல ரோடு நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஹில் சூப்பர் ரோடு குட்டு. திஸ் சைடு பின்னாடி ஒரு பைக் வருது பாருங்க, அதை தான் ஓட்டி பார்க்கணும்னு ஆசை. வாவ், பியூர் ஆஃப் ரோடு பைக். இந்த பைக் பேர் வந்து மாடல் கிராஸ் ஃபயர்னு சொல்லிட்டு இருக்கு. ஹாய் 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 பையா, பை கேன் ஐ ரைடு ஸ்மால்? எப்படி when you start put it in neutral, neutral, okay? Okay. வா யோ, இது கால தான் யா. ஆசை தீர்ந்துடுச்சு. வாவ், சஸ்பென்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்குது. இப்படி ஆடுது இந்த பைக்கு. எப்படி யூ டர்ன் போறது? கால் வேறது பாருங்க, இதை எப்படி யூ டர்ன் போடுறேன்னு. இறங்கி தள்ள போறேன் நான், இறங்கி தள்ள தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். வா யோ, பூ மாறி இருக்கு. Wow, fantastic. Yomma! நீ ஒரு போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. ஸ்டாண்ட் இல்லையா அதுக்கு? ப்ளூ ஹெச்ஆர் எங்கேயோ மலாக்கு விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன், எல்லாரும் காப்பாற்ற போலாம். யார் யாது இது? யாரோ வேறையா? ஹெச்ஆர் இல்லை. ஃபோட்டோ பாய். தேங்க்யூ தேங்க்யூ நேபாள் காடு. இந்த ஊர்லாச்சு, அதாவது இந்த மலையில ஏறதுக்குனாச்சும் நல்ல ரோடு போட்டு கொடுத்தீங்களே, நல்லா இருக்கு ஏறதுக்கு. 5 கிலோமீட்டர் மேலே போனால் மலையே மலை உச்சிக்கே வந்து போயிடுவோம். கோயிலுக்கு போலியா? ஏன் திரும்பி போறீங்க? டெம்பிளுக்கு ரூட் இதுவா? டெம்பிள் ரொம்ப டேஞ்சரா இருக்குது. ஏத்து ப்ரோ. ஐயோ, மோடி விழ போறீங்க? ஐயோ, இந்த ஏத்தத்துலயும் நீ வீலிங் பண்ற பாத்தியா? அந்த அக்கா நிலைமை யோசிச்சு பாரு, மலாக்கு விழுந்துருக்கு ஏமா அப்படின்னு. நல்ல வேலை இதுக்குனாச்சு இது போட்டு வச்சாங்களே காங்கிரீட், இல்லைன்னா வண்டி மேல ஏறவே ஏறாது. நம்ம வண்டி பல் கிலோமீட்டரே பாத்துட்டு வந்த வண்டி, அதனால அசால்ட்டே ஏறிடுங்க பாருங்க. இந்த டைம் தான் நம்ம ரொம்ப ரேஸ் பண்ணக்கூடாது. இங்க வீட்டுல இருந்து வந்து ஒரு அக்கா நிக்கிறாங்க, எவனோ திருட வந்துட்டான் புதுசா இருக்குது வண்டி எல்லாம் அப்படின்னு. ஆப்போசிட் மலை பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, எனக்கு அப்படித்தான் ஃபீல் ஆகுது. யோ, இங்கிருந்து அந்த கோவில் வரைக்கும் ஃபுல்லா ஆஃப் ரோடு தான் போல. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் கல்லு டயர் எல்லாம் கிழிச்சிரும் போல. இங்க பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா அடிக்கி வச்சிருக்காங்க. யோ இல்லையா, வண்டி அது 2nd gear இருந்துச்சு, நான் பார்க்கல, ஆஃப் ஆயிடுச்சு. தூக்கு தூக்கு தூக்கியா தூக்கியா வண்டியை தூக்கியா? ஐயோ ஐயோ, வலிக்குதுயா, கை வலிக்குது. தூக்கு தூக்கு. ஒரு பொண்ணு வந்து தூக்குது, உன்னை கொல்ல போறேன். எங்க முட்டுச்சு? எங்கயா? சூப்பரா தூக்குச்சு. தூக்கு ப்ரோ, தூக்கு. ஓ கிச்சா, கீழே போடலையோ? கீழே போடுறது டைலாக் விட்டேயா. நான் வந்து இப்போ V4 வந்து ஓட்ட போகிறேன். ஆக்சுவலி இது வந்து முக்கு தான், போக மாட்டேங்க தான். யோ போகலாம்யா. யோ யோ யோ, சாரி யோ ஹெச்ஆர், வண்டி பின்னாடி வரக்கலாம் முன்னாடி வரக்கலாம் கல்ல வச்சு விட்டேன் ரெண்டு. வா
ஏங்க இந்த வீபர் சூப்பரா ஏறுது. டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். சார் வண்டி கீழே வந்துச்சே, ஸ்டாண்ட போட்டு அங்க பார்க் பண்ணு. ஆமா ஆமா பார்க் பண்ணு. கன்னியாச்சி அப்பாடா, இரு இரு அப்படி தூக்காதீங்க, வளைஞ்சிரு. தூக்கிட்டீங்களா? கோயில் அந்த பக்கம் இருக்குதா? பருத்தி மூட்டை பெசாம அங்கேயே இருந்திருக்கலாமே. பஸ் பாருங்க, அசால்ட்டா ஏறுது. அதுவும் ஸ்கூல் குழந்தைகள் இங்க வரை கூட்டிட்டு வரக்கு வருது. சீரியஸா அந்த ஸ்கூலோட இதை வந்து பாராட்டணும். ஐயோ, ஏன் வண்டி அசால்ட்டா ஏறிட்டு போகுது ப்ளூ? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஐயோ, இந்த ஆஃப் ரோடு முடியவே மாட்டேங்குது. ஏன் வண்டி விழுந்துருச்சு, ஜெரி விழுந்துருச்சு, இன்னும் சிக்மா தான் விழுகல. கீழே போட்டுடலாமா? கோயில் வருமா வராதா? ஐயா எங்கெங்க அடிபட்டுச்சு ப்ரோ? எங்கேயும் இல்லை. இதான் அடிபட்டுச்சு. என்ன ஜெரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எச்சர் கீழே போடுற அப்படியா? தாலி கீழே கொண்டு என்ன தள்ளி விடுன்னு இருக்குது. தள்ளி தான் விட்டுறேன். கொஞ்சம் பூச்சி எனக்கு பயம். நீ தானே தள்ளி விடுதுன்னா? பூச்சி மேல பட்டியாமா? அதை தள்ளி விடுறேன். காசே இல்லை. நம்ம வந்து இந்த ஆஃப் ரோடில் அடிச்சு மேலே வந்தாச்சு. பைக்கை வந்து இதுக்கு கீழே வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டோம். இங்கிருந்து அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு பாருங்க. இதை பார்க்க தான் நம்ம வந்தோம். ஸோ இங்கே சிங் என்னமோ வந்து சொன்னோம் அப்படி. சிங் யா ஃபுல்லாக இது பனிமலை தான். இங்கே பாருங்க, தெரியுதா வெள்ளவலையே எனக்கு. கம் பிஃபோர் 8 o'clock. நோ, திஸ் ஒன் வில் ஃபுல் கவர்ட் வித் தி சேம் ஃபாக். யா மிஸ்ட். இந்த சிவன் கிட்ட போகலான்னு சொல்லி பார்த்தோம். கீழே போய் நின்று பார்த்தா மேலே ஒன்றுமே தெரியல, வானம் தான் தெரியுது. சரி, வெளி நின்று உங்களுக்கு வந்து காமிக்கலாம் நீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தே காமிச்சாச்சு. கீழே போனால் ஃபுல்லாக ஒரே மண்டபமாக இருக்குது. ஏங்க சார், நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ ஆமாம், ஐஸ்கிரீம் ரொம்ப பசிக்குதியா? ஐஸ்கிரீம் 5 ரூபாய்ங்க. ஐஸ்கிரீம் 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுப்பானா? 150 ரூபாயம்மா. ம், கோயில வந்து பார்த்தாச்சு. நேபாள் வந்ததுக்கு அந்த சிவன் டெம்பிள் இந்த இடத்துல அந்த பொக்கரால வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்காம போனோம். எப்படி அதனால வந்து அதை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஐயோ, உங்களை கோயிலுக்கு தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன். உயிர் எடுக்க சொல்லியே. என் வண்டி கிண்டி எல்லாம் வளைஞ்சு போயிரும் போல. நான் எப்படி இதில் நார்த் ஈஸ்ட் பண்ணுவேன்? டம்மு டும்முன்னு அடிக்குது ஃபுல்லாக, பயங்கரமாக. ஐயோ, இதில் எப்படி போகிறது? ஸ
பசுமதிநாத் டெம்பிள் வெரி வெரி ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப ஃபேமஸுக்கு வெரி வெரி எல்லாம் ஒன்று தானே. ஏன் ஏன்டா குளருது ப்ளூபி? ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்ட போகிறோம், அதனால் இங்கேருந்து காத்மெண்டு போகிறது வந்து டக் 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 டக்குன்னு மூவ் ஆகும் பாருங்க. டக்குன்னு சொன்னாவே டிராஃபிக் கொடுக்குது.